தமிழ் பேசி தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் H2O Hands to Others. நம்ம யூடியூப் சேனலோட மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கணும், ஜாப் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். நல்ல நல்ல கம்பெனிஸ்ல இருந்த ஜாப் போஸ்டிங்ஸ், வேலை வாய்ப்பு தகவல்கள், வாக் இன் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்க ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஓப்பனிங் தான் பார்க்க போறோம். அது என்ன ஓப்பனிங்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அகைன் நம்ம ஒரு ஃப்ரெஷருக்கான ஒரு ஓப்பனிங் தான் பார்க்க போறோம். நிறைய ஃப்ரெஷர் ஓப்பனிங் வந்து நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஃப்ரெஷர் ஓப்பனிங் வந்து நம்ம வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். தொடர்ந்து செக் பண்ணி பாருங்கள். டிசிஎஸ், சிடிஎஸ், ஹெச்சிஎல், ஸோ டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியில் இருக்கிற ஃப்ரெஷர் ஓப்பனிங்காக தேடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்குமே ஒரு ஜோஹால்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம், ஃப்ரெஷருக்கான ஒரு ஓப்பனிங் தான். அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் அது எல்லாமே கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்கோம், என்னென்ன டீடைல்ஸ், என்னென்ன குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ஜாப், இந்த டீட்டெயிலுமே வந்து ஒரு ஃப்ரெஷருக்கான ஒரு ஜாப் தான். இமீடியட்டாக ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து ஜாபே இல்லாமல் இருக்கீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஜாப்பில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜாபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கேப்ஜெமினி அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான். ஸோ கேப்ஜெமினின்றது ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி, அவங்களுடைய ஒரு பிரான்ச் கம்பெனி தான் இவங்க. குளோபல் ஹெச், இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா குளோபல் ஹெச். அந்த குளோபல் ஹெச்சில் ஃப்ரெஷருக்கான ஒரு ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஓப்பனிங். நம்ம நிறைய மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒரு ஓப்பனிங் தான். உங்களுக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜாப்க்கு போகணும்னா, ஏன்னா இது வந்து சாஃப்ட்வேர்ன்றதுனால நீங்கள் வந்து C++ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா இந்த ஜாப் நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். இந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி. ஸோ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஒன்லி பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்க 2020 பாஸ்ட் அவுட் மட்டும்தான். 2021 கூட அவங்க எடுக்கல, 19 எடுக்கல, ஒன்லி 20 பாஸ்ட் அவுட். 2020 பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். என்னென்ன பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, இசிஇ, ஐடிஇ அண்ட் ஐஎஸ். டெலிகாம் பிரான்ச் கூட சேர்த்து எடுக்கிறாங்க. ஸோ இசிஇ, சிஎஸ்சி, ஐடிஐஎஸ் அண்ட் டெலிகாம் பிரான்ச், இவங்க எல்லாருமே அவங்க ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லா பிரான்ச்சுமே அவங்களுக்கு எலிஜிபிள், ஒன்லி 2028. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th நீங்கள் 60% மேலே எடுத்துருக்கணும் அண்ட் பிடெக்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது 65% மேலே எடுத்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு குவாலிட்டி தான். எல்லாருமே வந்து மேக்ஸிமம் 65% மேலே பாஸ் பண்ணியிருப்பீங்க, ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க இதுக்கு எலிஜிபிள். இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு டெஸ்ட்டிங் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் டெஸ்ட்டு, ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இதை அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் நான் செலக்ட் ஆகிட்டு செகண்ட் ரவுண்ட் ப்ரோக்ராமிங்கில் வெளியே வந்துட்டேன், எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து சி ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் போயுங்க. ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்லேயும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் டெக்னிக்கல் ஹெச்ஆர் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 3 rounds மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ மாதிரி ஒன்று நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும். 3rd round தான் ஃபேஸ் டு ஃபேஸ், நீங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு போய் டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த டிரைவுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் டெஸ்ட் லிங்க் எல்லாமே வரும், எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ கீழே வந்து நான் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும், அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குளோபல் ஏஜ், அவங்களோட ஆல்ட்ரான் குரூப். ஸோ அதான் கேப்ஜெமினி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கம்பெனி. அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஒரு கூகுள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்கை நான் ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். நீங்கள் லிங்க் அட்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மொபைல் மூலியமாக கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு குயிக்காக வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு. ஸோ மண்டே தான், மண்டே ஃபுல்லாக இதுக்கு டைம் இருக்குது, லாஸ்ட் டேட். ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்க முடியுமோ அத்தனை பேர் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி நாளைக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லிடுங்க. ஸோ ஹரி ரெஜிஸ்டர் இமீடியட்லி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்காங்க, அந்த கம்பெனியை பற்றின வீடியோ, அது உங்களுக்கு தேவைன்னா போட்டு பாருங்கள். ஒன்லி எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ்.
ரெக்வஸ்டட் டு ரெஜிஸ்டர், இட்ஸ் நாட் அ வாக்இன் சொல்லிக்கணும். ஸோ இது வந்து வாக்இன் இன்டர்வியூ கிடையாது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே நடக்கும் எல்லா இன்டர்வியூமே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெசியூமை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்டிருக்காங்க, மெயில் கொடுத்து என்னென்ன மேலா ஃபீமேலான்றது ஜெண்டர் கொடுத்துக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் வந்து மந்த்தும் டேட்டு மட்டும் கேட்டிருக்காங்க, ஸோ கரெக்டாக அது கொடுத்துக்கோங்க. 2020 பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பிபிடெக்கில் என்ன ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருக்காங்க, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனா, இசிஇயா, சிஎஸ்இயா, ஐடிஏ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா, டெலிகம்யூனிகேஷனா அப்படின்றது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் 8 இயர்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது சிஜிபிஏ இல்லைனா 10 வரும் உங்களுக்கு 6.5, அப்படின்னா 6.5 கொடுத்துக்கோங்க. இப்போ 8 சிஜிபி எடுத்திருக்கேன், 7.5 சிஜிபினா அதுக்கேற்ற மாதிரி அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க என்ன என்ன சிஜிபின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஜி இன்ஜினியரிங் காலேஜ் வித் லொக்கேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கமா சென்னை அப்படின்னு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு காலேஜ் லொக்கேஷன் கமா உங்களுடைய உங்களோட லொக்கேஷன் காலேஜோட நேம் அண்ட் கமா கமா உங்களுடைய லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 12th டிப்ளமோ பர்சன்டேஜ். ஸோ சில பேர் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, ஸோ அவங்களுமே எலிஜிபிள் தான். ஸோ அதில் என்ன பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் கொடுங்க. ஸோ 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 12th எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இப்போ 80% இருக்குன்னா 80 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10th எவ்வளோ அப்படின்றத சிமிலராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ இது எல்லாமே சிம்பிளாக நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தா போதும். இதில் உங்களுக்கு ரெசியூமே இப்போதைக்கு அவங்க கேட்கல. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை கால் ஃபார் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க, உங்கள் மெயிலுக்கு அந்த லிங்க் வரும், அந்த லிங்க்கில் எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷருக்கான ஒரு ஓப்பனிங் தான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷருக்கான ஜாப் ஓப்பனிங்கிறதுனால நீங்கள் ஆல்ரெடி ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்களோட இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராச்சும் 2020 பாஸ்ட் அவுட், இன்னும் கண்டிப்பாக கொரோனா சுச்சுவேஷன் வந்து ஜாப் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களே மறந்தாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ஞாபகப்படுத்தும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.